கம்பம் அருகே அடர் வனப்பகுதியில் அரிசி யானை முகாமிட்டிருப்பதால் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது ஆட்கொல்லி யானையான அரிசி கடந்த இருபத்தைந்தாம் தேதி கேரளாவில் இருந்து இடம்பெயர்ந்து தமிழ்நாடு வனப்பகுதிக்குள் நுழைந்தது கூடலூர் வழியாக கம்பம் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த யானை குடியிருப்பு வாசிகளை அச்சுறுத்தியது வீதிகளில் ஒய்யாரமாக உலா வந்த அரிசி கொம்பன் யானை வீடு இருசக்கர வாகனங்களை சேதப்படுத்தியது இதையடுத்து வனத்துறை அதனை விரட்டும் முயற்சியில் இறங்கியதால் கம்பம் பகுதியில் இருந்து வெளியேறி சுருளிப்பட்டியில் அரிசி கொம்பன் யானை முகாமிட்டுள்ளது அங்கிருந்து கூத்தநாட்சி வனப்பகுதிக்கு சென்ற யானை சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட தென்னங்கன்றுகளை சாய்த்து சேதப்படுத்தியது கடந்த இரண்டு நாட்களாக சண்முகநாதன் கோயில் வனப்பகுதியில் அரிசி கொம்பன் யானை முகாமிட்டுள்ளது அடர் வனப்பகுதியில் இருப்பதால் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது யானையின் ரேடியோ காலர் கண்காணித்து வரும் வனத்துறையினர் வெளியே வந்ததும் ஊசி செலுத்தி பிடிக்க தயார் நிலையில் உள்ளனர் யானைகள் நடமாட்டத்தை நன்கறிந்த பழங்குடியினரும் குழுவில் சேர்க்கப்பட்டு யானையை கண்காணித்து வருகின்றனர் முத்து உதயா சுயம்பு ஆகிய மூன்று கும்கி யானைகளும் கம்பம் பகுதியில் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன இதனிடையே அரிசி கொம்பன் யானை தாக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தனியார் நிறுவன காவலாளி பால்ராஜ் அதிகாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் ார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க